சிபிஎஸ்இ மற்றும் ஐசிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் குறித்து இன்னும் 2 தினங்களில் முடிவெடுக்கப்படும் என்று மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அதுகுறித்த நிலைப்பாட்டை மத்திய அரசு அறிவிக்காமல் இருந்த பின்னணியிலும் ஜூலை மாதம் தேர்வு நடத்தப்படும் என தகவல் வெளியான நிலையிலும் பெற்றோர்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இதுகுறித்து பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் விடுமுறை கால சிறப்பு அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகளின் கேள்விகளுக்கு பதிலளித்த மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து அடுத்த 2 நாட்களில் முடிவெடுக்கவிருப்பதாக தெரிவித்தார். அதுவரை கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணையை நீதிபதிகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மேலும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கொள்கை ரீதியான முடிவை விரைவில் எடுக்க மத்திய அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினார்கள்.